வாரிசு வாரிசு படத்தோட ஆடியலான்ஸ் இப்போ டிசம்பர் 24 அன்னைக்கு சென்னையில் இருக்கிற நேரு ஸ்டேடியம் இல்ல நடக்க போகுது, அதுவும் இண்டோர் ஸ்டேடியம்ல. இந்த படத்தோட ஆடியலான்ஸ் டிக்கெட்ஸ் கிட்டத்தட்ட 5000 அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை நம்பி யாரும் போய் பணத்தை பறி கொடுத்துடாதீங்க. யாருமே பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் சேல் பண்ணல. விஜய் மக்கள் இயக்கம் கிட்ட தான் இந்த படத்தோட டிக்கெட்ஸ் எல்லாமே இருக்கு. ஐ மீன் இந்த ஆடியலான்ஸ்க்கான டிக்கெட்ஸ் எல்லாம் இருக்கு. யாருன்னா விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க கான்டாக்ட் பண்ணி இந்த ஆடியலான்ஸ்க்கான டிக்கெட்ஸ் நீங்க வாங்கிக்கோங்க. அதை தாண்டி யாரும் அன்னன் பர்சன் கிட்ட போயிட்டு காசை பறி கொடுத்துடாதீங்க. சோ இந்த டிக்கெட்ஸ் வச்சுதான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அச்சு அடிச்சாச்சு நம்ம கிரியேட் பண்ணி போகலாம் அப்படிங்கறதையும் யாரும் அதையும் பண்ணாதீங்க. ஏன்னா இதுல பார் கோட் எல்லாம் வேற இருக்கு, அதை ஸ்கேன் பண்ணி தான் உங்களை உள்ளே விடுவாங்க. இந்த ஆடியலான்ஸ்ல வாரிசு படத்தோட 4th சிங்கிள் நம்ம அனிருத் வந்து லைவா பர்ஃபார்ம் பண்ண போறாரு. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இந்த படத்தோட அட்வான்ஸ் ரூம் எல்லாமே ஓபன் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல கூட சீக்கிரம் ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ணதும் கண்டிப்பா நம்ம சேனல் அப்படி பண்றேன். ஜான்ரோ இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. அஜினோசா டைரக்ஷன்ல நம்ம தல அஜித் நடிச்சிருக்க திரைப்படம் தான் துணிவு. துணிவு படத்தோட 3rd சிங்கிள் கூட சீக்கிரமே வரப்போகுது. சாங்கோட பேரு கேங்ஸ்டா. கிப்ரன் மியூசிக்ல ஷபீரோட வாய்ஸ்ல இந்த சாங் இருக்க போகுது. இந்த படத்துக்கு தெலுங்குல வந்து தெகிப்பு அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் சேம் டேட்ல தான் தெலுங்குலும் ரிலீஸ் ஆக போகுது. வினோத் குமார் டைரக்ஷன்ல நம்ம விஜயால் நடிச்சிருக்க திரைப்படம் தான் லத்தி. லத்தி படத்துடைய அட்வான்ஸ் புக்கிங் எல்லாமே இப்ப ரீசெண்டா ஓபன் பண்ணியிருந்தாங்க. பட் புக்கிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசா டிக்கெட்ஸ் எல்லாம் புக் ஆனது மாதிரி தான் தெரியுது. சோ இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. சோ பாக்கலாம் படம் எப்படி இருக்குன்னு. நயன்தாராவுடைய மாயா அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்தை டைரக்ட் பண்ண அஸ்வின் சாவன்சா டைரக்ஷன்ல உருவாக்கிற கனெக்ட் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் இப்ப தியேட்டர்ஸ்ல அவ்வளவுலா இருக்கு. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆர்ஆர் த்ரில்லர் மூவி. ஆர்ஆர் த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பார்த்ததான் நல்லா இருக்கும். அதை தாண்டி நீங்க வேற ஏதாவது ஊட்டிட்டு பாக்கலாம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா சோ ஊட்டில பாக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. ஆனா தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. படத்தோட சவுண்ட் டிசைன் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. சோ அதுக்காகவே இந்த படத்தை பாக்கலாமா. 2021 ரிலீஸ் ஆன லூபின் அப்படிங்கிற ஒரு மிஸ்டரி த்ரில்லர் வெப் சீரிஸ் இப்ப தமிழ் டப்பிங்ல பிரீமியர் பண்ணிருக்காங்க. சீசன் 1 சீசன் 2 இந்த ரெண்டு சீசனுமே இப்ப தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. சீசன் 3 நெக்ஸ்ட் இயர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க, அதுவும் தமிழ்ல வரும். மிஷ்கி டைரக்ஷன்ல நம்ம ஆண்ட்ரியா நடிச்சிருக்க திரைப்படம் தான் பிசாஸ் 2. பிசாஸ் 2 திரைப்படத்தோட நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. ஆண்ட்ரியாவோட பர்த்டே ஸ்பெஷலா போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. படம் மெப் மந்த்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணமா பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம நிக்கிள் சிதார் மற்றும் அனுபவம் பர்மேஸ்வரன் சேர்ந்து நடிச்சிருக்க திரைப்படம் தான் 18 பேஜஸ். 18 பேஜஸ் திரைப்படத்தோட தமிழ் டெக்னிக்கல் ரைட்ஸ் நம்ம சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி தான் வாங்கியிருக்காங்க. படம் தெலுங்கு வித் இங்கிலீஷ் சப்டைட்டில் ரன் ஆகும். இந்த படம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. பேசில் ஜோசப் மற்றும் தர்ஷனா சேர்ந்து நடிச்சிருக்க திரைப்படம் தான் ஜெய 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 ஹே. இந்த படத்தோட தமிழ் ரெவல்யூஷன் இப்ப ஹாட் ஸ்டார்ல பிரீமியர் பண்ணிருக்காங்க. படம் இப்ப தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் 4 லாங்குவேஜ்ல ஹாட் ஸ்டார்ல அவ்வளவு இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. இது ஒரு ஃபன்னான ஒரு மூவி. எமிலின் பாரிஸ் அப்படிங்கிற ஒரு ரொமான்டிக் வெப் சீரிஸ் இப்ப தமிழ் டப்பிங்ல பிரீமியர் பண்ணிருக்காங்க. சீசன் 1 சீசன் 2 சீசன் 3 இந்த 3 சீசனுமே இப்ப தமிழ் டப்பிங்ல அவ்வளவு இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல ஹரிஷ் கல்யாணுடைய டீசல் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்துல இருந்து நியூ போஸ்டர் இப்ப வந்திருக்கு. நம்ம அதுலயோட பர்த்டேஸ்ல இந்த போஸ்டரை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த படம் மார்ச்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. கோவை சர்லா மற்றும் அஸ்வினோட ஆக்டிங்ல உருவாகிக்கிற செம்பி அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்தை இப்போ டிசம்பர் 13 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்தோட டிஜிட்டல் ரேட்ஸ் நம்ம Z5 கிளைம் பண்ணிருக்காங்க. சேட்டலைட்ஸ் நம்ம Z தமிழ். ஜாக்ரியான் அப்படிங்கிற ஒரு அமேசான் பிரைம் படத்துல வெப் சீரிஸ் இப்ப தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடா மலையாளம் மல்டி லாங்குவேஜ்ல இந்த சீரிஸ் அவங்க பிரீமியர் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே சீசன் 1 சீசன் 2 ரெண்டு சீசன் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. மொத்தத்துல இப்ப சீசன் 3 வரையும் வந்திருக்கு. சீசன் 1 சீசன் 2 சீசன் 3 இந்த 3 சீசனுமே தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஆரம் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்தை டைரக்ட் பண்ண கோபி நயனோட டைரக்ஷன்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு தமிழ் படம் தான் மனுஷி. இந்த படத்துல ஆண்ட்ரியா தான் லீட் ரோல் ப்ளே பண்றாங்க. வெட்டி மாறன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் போஸ்டர் இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. அஸ்வின் மற்றும் கோவை சார்லாவோட செம்பி அப்படிங்கிற ஒரு தமிழ் படமும், அப்புறம் த்ரிஷாவுடைய ராங்கி அப்படிங்கிற ஒரு தமிழ் படமும், அபிஜய் ஆண்டனியுடைய தமிழரசன் அப்படிங்கிற ஒரு தமிழ் படமும், ஓமே கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு தமிழ் படமும், அண்ட் ஐஸ்வர் ராஜேஷுடைய டிரைவர் ஜமுனா அண்ட் த கிரேட் இந்தியன் கிச்சன், இந்த மொத்தம் 6 படங்களும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. சோ இந்த 6 படத்துல எந்த படம் போஸ்ட்பான் ஆகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம். அக் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. சேரனுடைய தமிழ் குடிமகன் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்தோட டீசரை நாளைக்கு ஈவினிங் லான்ச் பண்ண போறாங்க. நம்ம தனுஷோட ஆக்டிங்ல உருவாக்கிற வாத்தி அப்படிங்கிற ஒரு பைலிங்கல் மூவியை இப்போ ஒரு பிப்ரவரி 17 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்தோட தமிழ்நாடு திட்டங்கள் ரைட்ஸ் நம்ம சவர்ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தான் வாங்கிருக்காங்க. சிவராஜ்குமாரோடைய வேதா அப்படிங்கிற ஒரு கன்னட திரைப்படத்தை தமிழ் டப்ளியூஷன் சோ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க.